எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து போலீஸ் எக்ஸாம்லையும் எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் குவஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பார்க்கலாம். ஸோ வேறுபட்ட எண் யாது? ஸோ 1, 4, 9, 16, 23, 25. ஸோ இந்த நம்பர்ல டிஃப்ரெண்டா இருக்கிற நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 1, 1 ஸ்கொயர் தான், 4, 2 ஸ்கொயர், 9, 3 ஸ்கொயர், 16, 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 23 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ இதுல டிஃப்ரெண்டா இருக்கிற நம்பர் 23. 23க்கு வந்து ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன, அந்த மாதத்தில் முதல் நாள் எதுவாக இருக்கும்? ஸோ ஒரு மாசத்துல 5 சனிக்கிழமை இருக்கு, அதுல அந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் டே என்னன்னு தான் கேக்குறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் என்னன்னா, இப்போ சனிக்கிழமை வருதுன்னா, ஸோ அந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் நாள் வந்து சனிக்கிழமையா இருக்கணும், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை. ஸோ இந்த 3 கிழமைங்க தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஆப்ஷன்ல வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து வெள்ளிக்கிழமை. அதாவது ஒரு மாதத்துல வந்து 5 சனிக்கிழமை வருது. ஸோ அதுல முதல் நாள் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஞாயிறு, அதுக்கு முன்னாடி சனி, அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளி. ஸோ இந்த மூணுத்துல ஒண்ணுதான் வரும். அப்படி பார்க்கும்போது இங்க சனிக்கிழமைனா சனி, அதுக்கு முன்னாடி வெள்ளி, அதுக்கு முன்னாடி வியாழன். ஸோ இங்க வந்து வெள்ளி மட்டும்தான் ஆப்ஷன்ல இருக்கு, இது எதுவுமே இல்லை. ஸோ அதனால வெள்ளி தான் வந்து சரியான ஆன்சர். ஸோ அடுத்த குவஸ்டின், இந்த 3 கட்டம் கொடுத்துருக்காங்க, இதுல என்ன தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1, 1, 1. ஸோ இதை வச்சு நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல. ஆனா இங்க பாருங்க, 3, 9, 27. இது மூணுமே வந்து 3ஓட கியூபுங்க. 3 ஸ்கொயர் வந்து 9, 3 கியூப் வந்து 27. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து 5, 5 ஸ்கொயர் வந்து 25. அப்போ 5 கியூப் வந்து 125. ஸோ சரியான விடை ஏ, 125. இது வந்து ஒரு கோடிங் க்வெஸ்சன். அதாவது வந்து ஒரு கோட் பண்ணும்போது ஒரு சந்தேக குறியீட்டில் ஏபிசிடி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 26, 25, 24, 23 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா WXYZ அந்த இதுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது போல க்வெஸ்சன் வந்தாவே நீங்க இது போல போட்டுங்க. ஏபிசிடின்னு மேல எம் இருக்கையும் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மேல 1, 2, 3, 4, 5, 13 இப்படி போட்டுங்க. இப்படி போட்டாவே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த பின்னாடி இந்த ரஃப் ஷீட்ல இது போல எழுதி வச்சுட்டா எப்படி ஒரு 2 கொஸ்டின் தான் கேட்கும்போது நம்ம டக்குன்னு சீக்கிரமா டைம் சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்ப பாருங்க, ஏக்கு வந்து 26 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்ப கீழே இருக்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. பிக்கு 25, இங்க ஒய்கிற இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. சிக்கு இந்த எக்ஸ்ல இருக்க நம்பர் கொடுத்துருக்காங்க. டிக்கு 23W நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்கறதுனா, கீழே இருக்கிறது கேட்கிறாங்க. WXYZ அப்பனா 4, 3, 2, 1. ஸோ பி தான் சரியான விடை. ஸோ ஒரு கோடிங் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, இந்த ஏபிசிடிக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர், இந்த எழுத்துக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இந்த போல நம்பர் போட்டுட்டாவே எல்லா க்வெஸ்சனும் ஈஸியா இருக்கும். ஸோ ஏ வந்து 1, 2, 3, 4 தான் வரணும். ஆனா அவங்க 26, 25, 24, 23 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வர்றது நம்பர் வந்து இதுக்கு வரும், 4, 3, 2. இதுதான் சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன், காகிதம் மரக்கட்டை என அழைக்கப்பட்டால், மரக்கட்டை வைக்கோல் என அழைக்கப்பட்டால், வைக்கோல் புல் என அழைக்கப்பட்டால், புல் ரப்பர் என அழைக்கப்பட்டால், நாற்காலி மாசைகள் இதை கொண்டு ஆனது எது? ஸோ ஒரு இது போல நிறைய நீங்க குஷ்மாரில் பார்த்துருக்கலாம். நாற்காலி மேசை எதை கொண்டு ஆனது? ஸோ நாற்காலி மேசை நம்ம எதை கொண்டு செய்வோம்? மரக்கட்டை. ஸோ மரக்கட்டை எதை கொண்டு செய்யறாங்க? மரக்கட்டை எப்படி அழைக்கப்படுதுன்னா வைக்கோல். அப்ப வந்து நாற்காலி மேசையில் ஆனது வந்து வைக்கோல். ஸோ நாற்காலி மேசைகள் எதை கொண்டானு கேட்டிருக்காங்க. நாற்காலி மேசை நம்ம எதை கொண்டு செய்வோம்? மரக்கட்டை கொண்டு தான் செய்வோம். அங்க இங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த விஷயம், மரக்கட்டைங்கிறது வந்து வைக்கோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வைக்கோல். அதே போல க்வெஸ்சன் தான் இதுவும், நடக்கக்கூடிய விலங்குகள் நீந்தவனை என்று அழைக்கப்பட்டால், தவழும் விலங்குகள் பரப்பன என்று அழைக்கப்பட்டால், நீரில் வாழ்வன பாம்புகள் என அழைக்கப்பட்டால், வானில் பரப்பனவற்றை வேட்டையாடன என்று அழைக்கப்பட்டால், வள்ளி எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ நடக்கக்கூடிய விலங்குகள் வந்து நீந்தவனோ, தவிழக்கூடிய விலங்குகள் வந்து பரப்பவனும், நீரில் வாழ்ந்த பாம்புகளும், வானில் பரப்பினவற்றை வேட்டைன்னு அழைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பள்ளி. ஸோ பள்ளி வந்து வானிலும் பறக்காது, நீரிலும் வாழாது,
அது வந்து ரெண்டு காலம் நடக்காது, அது ஒரு தவள விலங்கு. சோ தவள விலங்குகளுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா பரப்பவன. சோ ஆன்சர் சி வந்து பரப்பன. சோ அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து ஒரு குறியீடு கொஸ்டின் தான். அதாவது டிஐஜி என்பதை 497 குறிக்கிறாங்க. ஒரு கோடிங்ல வந்து டிஐஜி அதாவது சொல்றது வந்து 497 சொல்றாங்க. அப்போ 2556 என்ற சுற்றுடை எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சோ அதே போல சொல்லும் போது ஏபிசிடி போட்டுங்க, ஏபிசிடிஎம் அது கீழே போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ டிக்கு என்ன 4, அதனால 4 போட்டிருக்காங்க. ஐக்கு என்ன 9 போட்டாங்க. ஜிக்கு 7. அப்போ வந்து 2556. 2 எங்க பி, 5 என்ன இ, மறுபடியும் 5க்கு வந்து இ, 6 வந்து எஃப். சோ இங்க எங்க இருக்குன்னா சி தான் ஆன்சர். சோ இது போல நீங்க எப்படி எழுதி வச்சுன்னா அந்த ரஃப் ஷீட்ல ரெண்டு கொஸ்டின் கேட்டாலும் சீக்கிரமா நீங்க போட்டுட்டு டைம் சேவ் பண்ணிடலாம். கொடுக்கப்பட்ட பகடையில் 4க்கு எதிராக உள்ள இன எது? சோ பகட கணக்கு பெரும்பாலான கொஸ்டின் பேப்பர்ல வரும். வந்து இதுல வந்து எந்த நம்பர் ரொம்ப நிறைய பாட்டம் எது அதிகமா இருக்கும் பாருங்க. இங்க 1, 2, 3, 1, 3, 5, 2, 4, 3, 1, 5, 6. சோ எல்லா பகடையிலயும் ஒண்ணுதான் நிறைய வருது. சோ ஒண்ணுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட்ல வந்து 2, 3 இருக்கு. சோ 2, 3, அதுக்கப்புறம் 3, 5 இருக்கு. 3 போட்டுட்டால பக்கத்துல இன்னொரு 5 போட்டுக்கிறோம். இங்க இல்ல, இங்க பாத்தீங்கன்னா 5, 6 இருக்கு. 5 போட்டதுனால 6 போட்டுக்கிறோம். இங்க 1 பக்கத்துல 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. அப்போ எல்லாமே பக்கத்துல இருக்கும்போது எதிரா இருக்குது என்ன வந்து 4. சோ அப்ப 4க்கு எதிரா 1 தான் இருக்கும். சோ புரியுதா? அதாவது வந்து கொடுக்கப்பட்ட 4க்கு எதிரா கேக்குறாங்க. நம்ம வந்து இங்க காமனா இருக்கிறது நிறைய பக்கடையில் இருக்குது 1, அதனால 1 போட்டுக்கிட்டு. சோ 1 பக்கத்துல 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு. சோ இந்த நம்பர் எல்லாம் இருக்கும்போது எதிர வந்து 1க்கு எதிர 4 இருக்கு. அப்ப 4க்கு எதிரையும் 1 தான் இருக்கும். சோ இதுக்கான விடை வந்து 1. ஒரு வகுப்பில் தேர்வு மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடத்தையும் ஜான் கீழிருந்து 17வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ராஜா ஜான் இருவருக்கும் இடையே ஒரு இடம் உள்ளது எனில் மதிப்பெண் பட்டியலில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? சோ வந்து மேலிருந்து கீழா வந்து ராஜா வந்து 7வது இடத்திலையும், இங்க வந்து ஜான் வந்து 17 இடத்துல, கீழே இருந்து 17 இடத்துல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கிடையில வந்து ஒருத்தர் இருக்காரு. சோ மொத்தம் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? சோ 7, 1, 17, மொத்தம் 25 பேர் இருக்காங்க. சோ மேல இருந்து 7 பேர் இருக்காங்க, கீழே இருந்து 17 பேர் இருக்காங்க, இடையில ஒருத்தர் தான் இருக்காங்க. சோ இங்க இருந்து ஒருத்தர் இது கூட்டினா 8, 8 கூட 17 கூட்டினா 25. சோ இதுக்கான விடை வந்து பி, 25. சோ வரிசையில் விடுபட்டு போன எண்ணை கண்டுபிடி. சோ இது போல போலீஸ் எக்ஸாம் பெரும்பாலும் மைனஸ்ல இருக்கிறதா கேட்பாங்க. சோ 1, 7, 15, 25, 37. சோ இதுல வந்து விடுபட்டு போனா அடுத்தேன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்? 6. இதுக்கு இதுக்கும் 7க்கு 15க்கு வித்தியாசம் வந்து 8. இதுக்கு 2 10. 25, 37 வித்தியாசம் 12. சோ இந்த வித்தியாசத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும், 2 இன்க்ரீஸ் ஆகுது. 6ல இருந்து +2 போட்டா 8, 8ல இருந்து +2 போட்டா 10, 10ல இருந்து +2 போட்டா 12. சோ 12ல இருந்து +2 போட்டா 14. அப்போ 37 கூட 14 கூட்டுங்க 51. சோ இந்த வரிசையில அடுத்ததா வரப்போற நம்பர் வந்து 51, ஆப்ஷன் டி. அடுத்ததா ஒரு சதவீதம் கணக்கு. ஒரு தொகை 5:11 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது. முதல் மனிதனுக்கு ரூபாய் 250 கிடைத்தால் மொத்த தொகை எவ்வளவு? சோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் மேக்ஸில் தப்பு பண்ற முதல் காரணம் பாத்தீங்கன்னா கேள்வியை முழுமையா படிக்க மாட்டாங்க. சோ ஒரு முறை படிச்சுட்டு ஓ இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு போட்டுருவாங்க. நீங்க இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ 5:11 இருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு வந்து 250 ரூபாய் கிடைக்குது. சோ மொத்தமா எவ்வளவு கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 5க்கு 250 கிடைக்குது. அப்போ 11 படிச்சிருக்கவங்க வந்து டிவைட் பை 5 போட்டீங்கன்னா சோ 550 ரூபாய் கிடைக்குது. 5 இருக்கிற ரேஷோக்கு 250, 11 ரேஷோக்கு வந்து 550 ரூபாய் கிடைக்குது. சோ அவங்க மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க, அதனால ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 800 வருது. சோ இதற்கான விடை வந்து 800.
ஆனா எக்ஸாம்ல சில நேரத்துல 550 ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. நம்ம அந்த எக்ஸாம் டைம் பிரஷர்னால 550 எடுத்து போட்டுரும். சோ அதனால தப்பாகும். அதனால கேள்வியை 1-2 முறை சரியா படிக்கணும். அப்பதான் நம்மளோட ஈஸியா நம்ம மேக்ஸ்ல ஃபுல் மதிப்பெண்கள் எடுக்க முடியும். கடிகாரத்தில் நேரம் 3:30 இருக்கும் போது இரு முன்களுக்கும் இடையில கோணம் அமையாது. சோ 3:30 இருக்கு கடிகாரத்துல, அதுக்கு இடையான கோணம் எதுன்னு கேக்குறாங்க. சோ 3 இங்க இருக்கும், 30னா இங்க இருக்கும், 6. சோ இதுக்கான கோணம் வந்து செங்கோணம். இது செங்கோண திகிரி வந்து 90 டிகிரி. இது ஒரு எளிமையான வினா. சர்மாவின் வருமானம் வர்மாவின் சம்பளத்தை விட 50% அதிகம் எனில் வர்மாவின் சம்பளம் சர்மாவின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு? சோ இந்த இது போல குவெஸ்டன் நிறைய கேட்பாங்க. இதுக்கு வந்து மெயின் கீவேர்டு என்னன்னா, சோ எத்தனை சதவீதம் அதிகம், 50. அதுக்கப்புறம் அதிகம் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஆர் டிவைட் பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு 100%. இங்க பாத்தீங்கன்னா அதிகம்ன்றதுனால ஆர் வந்து பிளஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை குறைன்னு போட்டுட்டு இருந்தா ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 100 போட்டிருக்கணும். 100%. நீங்க இந்த அதிகத்தை தான் பாக்கணும், இங்க இருக்கிற அந்த குறைய பார்க்க கூடாது. 50% அதிகம் இருக்கனால இங்க நம்ம பிளஸ் போட்டுக்கோம். அப்ப இங்க 50/100 பிளஸ் 50 × 100% இப்படி போடும்போது 50/150 × 100 மூணு போடும்போது ஆன்சர் வந்து 33/1/3% வரும். சோ அதுக்கான விடை வந்து பி. அதுக்கு அடுத்து வந்து ஒரு சைக்கிள் எக்ஸாம். சோ கர்நாடகா அதாவது கேரளா வந்தது, அப்போ மேற்கு அவங்களும் எதுக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ கர்நாடகா கேரளாக்கு என்ன சம்பந்தம்? சோ கர்நாடகா கேரளாக்கு மேல இருக்கு, அதாவது கர்நாடக கீழே வந்து கேரளா இருக்கு. அப்போ மேற்கு அவங்களுக்கு கீழே எது இருக்கு? ஒடிசா. சோ இதுக்கான விடை வந்து ஒடிசா. அடுத்த க்வெஸ்சன், இந்த கேள்வி போன முடியும் நான் வீடியோ போடும்போது தவறா சொல்லிட்டேன், அதுக்கான சரியான விட சொல்றேன். மருத்துவர் வெள்ளை டேஷ் கருப்புன்னு கேட்டுக்கிறாங்க. மருத்துவருக்கும் வெள்ளைக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது மருத்துவர் வெள்ளை கோட்டு அணிவாரு, அதனால மருத்துவர் வெள்ளை கோட்டுன்னு சொல்லுங்க. மருத்துவரும் வெள்ளைக்கும் தொடர்பு இருக்கு. சோ கருப்பு யார் கூட தொடர்பு இருக்குன்னா, ஒண்ணு வக்கீல், இன்னொன்று வந்து கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ். இங்க இருக்கிறதுல வக்கீல் தான் கருப்பு கோட்டு அணிவாரு, இதுக்கான சரியான விடை வக்கீல். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மேற்கொண்டு நிறைய மேக்ஸ் சைக்காலஜி வீடியோ வரும். இந்த லாக்டவுன்ல படிக்காம மட்டும் இருக்காதீங்க, டெய்லி கொஞ்ச நேரம் தான் படிங்க. நோட்டிபிகேஷன் சீக்கிரமா வந்து வரும். சோ அந்த நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட படிங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.